வாடிக்கையாளர்களுக்காக லான்ஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு யாழ் நீதவா நீதிமன்றம் தடை. தியாக தீபம் திலீபன் தொடர்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்த கருத்துக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. நீட் தேர்வினால் ஏற்படும் தற்கொலைகள் குறித்து இந்திய மக்களவையில் திமுக எடுத்துரைப்பு. ஜப்பானின் ஆளும் கட்சி தலைவராக யோசிஹிடே சுகா தெரிவு. விரைவில் பிரதமராக பதவியேற்பார் என தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் போராடி வெற்றி பெற்றது இங்கிலாந்து. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை நடத்துவதற்கு யாழ் நீதவா நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தடையுத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படும் என சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார். இளவிடுதலை போராட்டத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாளை முதல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென்று கோரி யாழ் காவல்துறையினரால் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் பீட்டர் போலினால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக 20 பேரை காவல்துறையினர் பெயரிட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை நினைவு கூறுவது தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்கம் செய்ய முயற்சிக்கின்றமை மற்றும் கொரோனா தொற்று சுகாதார நடைமுறைகளை கேள்விக்குள்ளாக்கின்றமை போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் போது சட்டத்தரணிகளான வி மணிவண்ணன், கானா சுஹாஸ் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களால் தியாக தீபம் என போற்றப்படும் திலீபனின் உண்ணாவிரத போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நோயாளியாக இருந்ததன் காரணமாகவே திலீபன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்ததாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போது ராதாகிருஷ்ணன் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன திலீபனின் உண்ணாவிரதத்தை கொச்சைப்படுத்துவதைப் போல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்கள் போதை வஸ்து வியாபாரிகளுடன் திலீபனை ஒப்பிட்டு கருத்து வெளியிட்டுள்ளமை அவருடைய போராட்டத்தையும் அவர் சார்ந்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை வெற்றி கொண்டு இன்றைய ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கூட இவ்வாறான கருத்துக்களை வெளியிடவில்லை எனவும் ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொறுப்பான பதவியில் இருக்கின்றவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் அவர் வலியுறுத்தியுள்ளார். திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் என்பது அகிம்சை வழியிலான ஒரு போராட்டமாகும் என குறிப்பிட்ட வேலுசாமி ராதாகிருஷ்ணன், அகிம்சை போராட்டத்தின் மூலமாகவே இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி விடுதலையை பெற்றுக் கொடுத்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பூசா முகாமில் உண்ணாவிரத போராட்டம் இருக்கின்றவர்களின் கோரிக்கைகள் வேறு என்பதுடன் அன்று திலீபன் உண்ணாவிரதம் இருந்த போராட்டத்தின் கோரிக்கை வேறு என்பதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். திலீபன் தான் சார்ந்த சமூகத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராகவே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் எனவும் ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பாதுகாப்பு செயலாளர் இது தொடர்பில் ஒரு தவறான தகவலை கூறுவதற்கு முற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திலீபனின் நேர்மையான போராட்டத்தை உலகமே அறியும் என்பதுடன் அவர் முன்வைத்த கோரிக்கைகளை அன்று இருந்த அரசாங்கம் செவிசாய்க்க மறுத்ததன் காரணமாகவே வடக்கு கிழக்கில் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதாகவும் அறிக்கை மூலம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்றைய அரசாங்கம் அன்று வடக்கு கிழக்கு இளைஞர்களுடைய பிரச்சினைகளுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுத்திருந்தால் இந்த நாட்டில் ஆயுத போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்காது எனவும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். அது நடைபெறாத காரணத்தினாலேயே அவர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை ஏற்பட்டது எனவும், எனவே திலீபனின் இந்த அகிம்சை போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தியாக தீபம் திலீபன் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன வெளியிட்ட கருத்துக்கு வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் பொறுப்பற்ற வகையில் கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்றும் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தினார். கண்டியில் உள்ள பழைய போகம்பர சிறைச்சாலைக்கு சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன பூசா தடுப்பு முகாமில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கைதிகள் தொடர்பில் சிந்திக்க தேவையில்லை எனவும் ஓரிரு நாட்களில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள் எனவும் கூறியிருந்தார். திலீபன் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் மரணமடையவில்லை என்பதோடு அவர் நோயின் காரணமாகவே உயிரிழந்தார் எனவும் கமல் குணரத்ன சுட்டிக்காட்டினார். நோயாளி என தெரிந்த பின்னரே பிரபாகரன் திலீபனை உண்ணாவிரதம் இருப்பதற்கு அனுமதித்தார் என கமல் குணரத்ன கூறிய கருத்து தொடர்பில் சி வி கே சிவஞானம் கடும் அதிருப்தி வெளியிட்டார். இந்த கருத்து ஒரு ஆச்சரியமான கருத்து. திலீபனாக இந்த வேள்வியிலே போராட்ட வேள்வியிலே ஆகுதியாகி 32 வருடத்துக்கு பிறகு கமல் குணரத்ன அவர்கள் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்லியது ஆச்சரியமானது. துரதிருஷ்டவசமாக எங்கள் மத்தியிலேயும் திலீபனை தெரியாதவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு செயல்பாடுகள் நேரடியாக தெரியாதவர்களும் பல கருத்துக்களை சொல்வதும் துன்பியலான அவையை நான் பார்க்கிறேன். உண்மையாக அந்த செப்டம்பர் மாதம் 14 தேதி இந்த பிரச்சனைகள் மிகவும் தீவிரமடைந்த நாளிலே நான் காலையிலே சென்று உயர் சாணிகர் தீக்ஷிதை சந்தித்த பிறகு யாழ்தேவியிலே வந்து அன்று என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய லிங்கம் டெக்ஸ்டைல் சுசுப்ரமணியத்தை அழைத்து கொண்டு திலீபனது அலுவலகத்துக்கு சென்று அவரோடு நள்ளிரவு வரை பேசி வந்தான். அவன் மிக தெளிவான சுகதேகியாக இருந்தான். தன்னுடைய தீர்மானத்திலே மிக தெளிவானவனாக இருந்தான். தான் இந்த உண்ணாவிரதத்தை அப்பொழுது நான் இன்னும் பேசலாம் என்ற பொழுது இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உண்ணாவிரதத்துக்கு அடுத்த நாள் இருந்தவன். அவன் தீர்மானமாக இருந்தவன். அவன் நோயாளியாக எப்பொழுதுமே இருக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய அரசியல் செயல்பாடு முழுமையாக ஒரு அளவுக்கு எனக்கு தெரிந்திருந்தது. அவன் மக்களோடு பழகிய விதம் தெரிந்திருந்தது. ஆகவே நோய்வாய்ப்பட்ட அவனை தேசிய தலைவர் உண்ணாவிரதம் இருக்க சொன்னார் என்று சொல்வது தவறானது. இயக்க வரலாற்றிலே எத்தனையோ பேர் தாங்கள் இந்த போராட்டத்திலே விடுதலை வேள்வியிலே ஆகுதியாக ஆயத்தமாக இருக்கிறவர்களே இவன் ஒருவனாக இருந்தான். ஆகவேதான் அவன் தெரிவு செய்யப்பட்டான். அவனுடைய நோய்வாய்ப்பட்டதாலே தான் தலைவர் தெரிவு செய்யப்பட்ட அர்த்தமில்லை. அப்படியானால் கரும்புரிகள் எப்படியான எல்லாமே வாய்ப்பே இல்லை. ஆகவே இது தவறான ஒரு கருத்து. அதிலும் கமல் குணரத்ன போன்ற பொறுப்பான பதவிகளிலே பொறுப்பை வகிக்கிறவர்கள் 32 வருடத்துக்கு பிறகு இப்படியான ஒரு கருத்தை சொல்வது மிகவும் கவலைக்குரியது. அவற்றை தரத்துக்கும் அவருடைய இருக்கிற நிலைக்கும் இவ்வாறாக பேசுவது பொருத்தமில்லை என்பதை தெளிவித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்த் தேசியவாதம் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளமை வெளிப்படையான உண்மை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அதிருப்தி உறுப்பினரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இடம்பெற்ற தமிழ்த் தேசிய இளைஞர் பேரவையின் கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட அவர், தென்னிலங்கை கட்சிகள் வடக்கு கிழக்கை இலக்கு வைத்துள்ளதாகவும் பொது கொள்கைகளின் அடிப்படையில் தமிழ் மக்களின் இலட்சியத்தை வென்றெடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் பலத்தை அதிகரிக்கின்ற விதமாக தமிழ் மக்களை ஒரு ஒற்றுமையின் ஒரு கொள்கையின்பால் ஒற்றுமைப்பட்ட ஒரு இனமாக மாற்றி அமைக்கின்ற ஒரு வேலை திட்டத்திலே நாங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே 2020 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியவாதம் சிதைக்கப்பட்டிருப்பது கண்கூடாக தெரிகின்ற ஒரு விடயம். சிங்கள தேசிய சக்திகள் அல்லது அவர்களோடு இணைந்து செயற்படுகின்ற சக்திகள் வடக்கு கிழக்கிலே பேரழிச்சு வருகின்ற ஒரு தன்மையை நாங்கள் இந்த தேர்தலிலே அவதானித்திருக்கின்றோம். தமிழ்த் தேசியம் சிதைந்து தென்னிலங்கை கட்சிகள் அல்லது அவர்களோடு நேரடியாக இணைந்து பயணிக்கின்ற கட்சிகள் இந்த வடக்கு கிழக்கு மையப்படுத்தி உருவெடுக்கின்ற அல்லது ஆலமரமாக விஸ்தரிக்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு அபாயத்தை நாங்கள் இந்த தேர்தலிலே உணர்ந்ததன் பிரகாரம் தமிழினத்தை ஒரு பொது ஒற்றுமையாக ஒரு பொது கொள்கையின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய கொள்கை
பரம்பரையை வென்றெடுப்பதற்காக இலட்சியங்களை வென்றெடுப்பதற்காக அணிதிரட்ட வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டை செய்வதற்காக இந்த இளைஞர்களை நம்மோடு அணிதிரட்டுகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி கண்டறிவதற்காக எந்த ஒரு முயற்சியையும் முன்னெடுக்கப் போவதில்லை என்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தமிழர் தரப்பு ஒன்றிணைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அம்பாறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட தவராசா கலையரசன், தமிழ் மொழியின் தொன்மை குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான உரிமையும் தமிழ் மக்கள் இழந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற இந்த அரசாங்கம் எதை சொல்லுகிறது? இந்த பதிமூளை இல்லாமல் செய்யப் போகிறோம், அதே போன்று 19 இருக்கின்ற அதிகாரங்களை இல்லாமல் செய்து 20 உருவாக்கப் போகிறோம். இதுதான் இப்பொழுது அரசியலாக சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழர்களுடைய தொன்மையை கூட இந்த பாராளுமன்றத்திலே பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் இந்த நாட்டிலே பூர்வீக குடிகள் தமிழர் என்று அந்த பாராளுமன்றத்திலே பேசினார். அதற்கு பிற்பாடுதான் அங்கே இனரீதியான ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்கள் அந்த பாராளுமன்றத்திலே ஒலித்துக் கொண்டது. இன்று வரைக்குமாக அது பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவருக்குரிய எந்த விதமான நீதியை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க மாட்டாது என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிலைமை எவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். ஸ்ரீலங்காவின் முன்னைய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த பல்வேறு முஸ்லீம் அரசியல்வாதிகள் கிழக்கு மாகாணத்தில் நீதியை நிலைநாட்ட தடையாக இருந்ததாக மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். மாகாணத்தில் கடும் போக்குவாத செயற்பாடுகளை அடக்குவதற்கு முயற்சித்த போது அதனை இந்த அரசியல்வாதிகள் தடுத்தார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட பிரதீப் காவல்துறை மா அதிபர் எடிசன் குல்திலக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள சில முஸ்லிம் குழுக்கள் ஆயுததாரிகளாக தம்மை மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்த்துக் கொண்டனர் என அவர் இதன்போது கூறியுள்ளார். அத்துடன் அவர்கள் கொள்ளைகளிலும் ஈடுபட்டதாக எடிசன் குணதிலக்க தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவிற்கு இருந்த பலம் காரணமாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கும் மக்கள் அச்சம் அடைந்திருந்த நிலமும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகளின் நடுப்பகுதியில் பேரீச்சை மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்த ஹிஸ்புல்லா கருப்பு நிற ஹமாயா அணியும் பெண்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்ததாக எடிசன் குணதிலக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் செயல்பட்டு வந்த 18 முஸ்லிம் குழுக்களின் செயல்பாடுகள் கடும் போக்குவாத கொள்கைகளுக்கு இசைவானதாக இருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குழுக்கள் கிழக்கு மாகாணத்தில் கொள்ளை, அச்சுறுத்தி பணம் பறித்தல் மற்றும் கொலைகளை மேற்கொள்ளும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் எடிசன் குணதிலக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுக்களுக்கு எவ்வாறு ஆயுதங்கள் கிடைக்கப்பெற்றன என்பது குறித்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு எடிசன் குணதிலக்கவிடம் வினவியுள்ளது. வசீர் ஜேகுதாவிடம் இருந்து நிதியுதவியை பெற்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மற்றும் கருணா தரப்பு உறுப்பினர்களிடம் அவர்கள் ஆயுதங்களை பெற்றதாக அவர் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்துள்ளார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் கிழக்கு மாகாணத்தில் ஜிஹாத் அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்ததாகவும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் எடிசன் குணதிலக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பட்டதாரி பயிலுனர்களுக்கான பயிற்சிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. முதற்கட்டமாக ராணுவ முகாம்களில் அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. தொழிலற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள 50,000 பட்டதாரிகளுக்கு 3 வார கால தலைமைத்துவம் மற்றும் குழு செயற்பாட்டு பயிற்சி இன்றைய தினம் ஆரம்பமானது. ஜனாதிபதியின் சுபிட்சத்திற்கான நோக்கு எனும் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட இந்த பட்டதாரிகளுக்கான திசைமுகப்படுத்தல் பயிற்சி திட்டம் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக பாதுகாப்பு பிரதானியும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெறுகிறது.
நின்றது. நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகங்கள், படையணி தலைமையகங்கள் மற்றும் ராணுவ பயிற்சி பாடசாலைகள் என 51 ராணுவ முகாம்களில் திங்கட்கிழமை கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்டுள்ள பட்டதாரிகள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு முதல் குழுவைச் சேர்ந்தவர்கள் முதற்கட்டமாக தலைமைத்துவ பயிற்சிக்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள கனைமுல்லு ராணுவ கொமாண்டோ ரெஜிமெண்ட் முகாமில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பட்டதாரி பயிலர்களுக்கான 3 வார கால தலைமைத்துவ பயிற்சி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு நியமனம் பெற்ற பட்டதாரிகளுக்கு 21 நாட்கள் ராணுவ முகாமில் தலைமைத்துவ பயிற்சி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு ராணுவ முகாமுக்கு அழைத்து வரப்பட்ட 218 பட்டதாரி பயிலர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியின் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கத்தை கிளிநொச்சி மாவட்ட ராணுவ முகாம்களின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவகுட வழங்கியுள்ளார். வவுனியா போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் கீழ் வாகன சாரதிகள் பலருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வீதி ஒழுங்குகளை மீறி வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த அபராதம் அறவிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள விபத்துக்களை கருத்திற்கொண்டு வவுனியா போக்குவரத்து காவல்துறை பொறுப்பதிகாரி காமினி திசாநாயக்க தலைமையிலான காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். அந்த வகையில் நேற்று மாலை வவுனியா புகையிரத நிலைய வீதி, வைரவ புளியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சோதனை நடவடிக்கையில் தலைக்கவசம் சீராக அணியாமை, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை, அதிக சப்தத்துடன் ஒலி எழுப்பியமை, வாகனம் செலுத்தும் போது தொலைபேசி பயன்படுத்தியமை போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக சாரதிகளுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டதோடு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பாதசாரதிகள் மற்றும் வாகன சாரதிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக தெளிவூட்டல்களையும் காவல்துறையினர் வழங்கியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் நெல்லையடி பேருந்து நிலையத்தில் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருவர் விசேட காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லையடி பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெற்று வருவது குறித்து நெல்லையடி விசேட காரியாலயத்தின் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறை அதிகாரி ஜெயதிலக்க தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 கிராம், 7 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கைவசம் வைத்திருந்த பருத்தித்துறை அல்வாய் வீதியைச் சேர்ந்த ஒருவரே விசேட நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து கைதான இந்த நபரிடமிருந்து 34,500 ரூபாய் பணம், கையடக்க தொலைபேசி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்திய மக்களவையில் நீட் தேர்வு காரணமாக மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து வரும் விவகாரம் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, நீட் தேர்வு காரணமாக இதுவரை 12 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பானின் ஆளும் கன்சர்வேட்டிவ் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக யோஷிஹிடே சுகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் அடுத்த பிரதமராக அவர் பொறுப்பேற்பது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் மதிநேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.